கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தக்கூடிய ஜீவனுள்ள தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த இரண்டாம் நாளின் வாலிபர் விண்ணொலி முகாமுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் நீர் எங்களோடு உடைய வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் செய்தியை குறித்தும், ஜபத்தை குறித்தும், வேத வாசிப்பை குறித்தும், ஆண்டவரே சோதனைகளை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்தும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்தி வந்தீர். அதே போன்று ஆண்டவரே, டிசிஷன் மேக்கிங் எப்படி என்பதை குறித்து நாங்கள் ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த நேரத்திலும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதை குறித்ததான முக்கியத்துவத்தை குறித்தும், வேதத்தின் அடிப்படையிலே அதை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை தகுதிப்படுத்தி. ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய வாலிப தம்பிகளை ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்க வைக்க போகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். போதாது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாலிப கூட்டத்தை பார்க்கும் பொழுது என்னுள்ளம் மகிழ்கிறதை காட்டிலும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளம் அதிகமாய் மகிழ்கிறது. காரணம் ஏன் தெரியுமா? இந்த அரங்கத்துக்குள்ளாக நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே வருவார்கள், நான் அவர்களை மகிழ்ச்சியின், ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டும், தம்முடைய ஆவி அவர்கள் மேல் ஊற்றியும், அவர்கள் இந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு பாரத்தோடு ஆண்டவர் இந்த இடத்திலே அமர்ந்திருந்தார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் என்று சொல்லி ஏசாயா 35 வாசிக்கிற வசனத்தின்படி நீங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து போகும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து போவீர்கள், நீங்கள் கழித்து போவீர்கள், நீங்கள் புஷ்பத்தை போல செழிப்பீர்கள். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஞானஸ்தானத்தை குறித்ததான செய்தியை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் என்னை தெரிந்து கொண்டதற்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். 2003 ஆண்டிலே உங்களைப் போல ஒரு வாலிப நாட்களிலேதான் ஒரு 19 வயதிலே டேனிஷ் பேட்டை என்கின்ற ஒரு இடத்திலே ஒரு பிளஸ் மீட்டிங்ல என்னுடைய வாழ்க்கையை கத்திருக்கென்று நான் ஒப்புக் கொடுத்தேன். ரட்சிப்பின் அனுபவத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவையும் நான் பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே மகிழ்ந்து கழித்து செழிப்போடு வீட்டுக்கு சென்று தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்து கொண்டிருந்த நாட்கள், ஆவியானவர் அதிகமாய் இடைப்பட்டு கொண்டிருந்த நாட்கள், அந்த நாட்களிலே தான் ஆண்டவர் என்னை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இது எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனும் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதற்காக தான் இந்த 3 ஆண்டவர் உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஏதோ ஒரு அண்ணன் அழைத்து கொண்டு வந்தாங்க, எங்க அம்மா அப்பா அனுப்புனாங்கன்றது கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பு நிமித்தமாக தான் இந்த இடத்துல நீங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க. இந்த நாட்களிலே நல்ல ஒரு ரட்சிப்பின் செய்தியை குறித்து அண்ணன் மூலமாக நம்ம கேட்டோம். ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வேதத்தை தியானிக்க வேண்டும் என்கிற செய்தியும் கேட்டீர்கள். அது மாத்திரமல்ல, சோதனையை எப்படி நாம் சமாளிப்பது, சோதனை வருவது பாவம் அல்ல, அது விழுவதுதான் பாவம் என்பதை குறித்து கற்றுக் கொடுத்து, அதை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்ததான சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியினுடைய சம்பூர்ணமான மழையை உங்கள் மீது பொழியும்படியாக தேவன் ஊற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, டிசிஷனை எப்படி மேக் பண்ணுவது என்பதை குறித்து, கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் இதற்கு பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஞானஸ்தானத்தை நாம் எடுக்க வேண்டும். முதலாவது, ஞானஸ்தானம் என்கின்ற பதத்திற்கு
என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது அது கிரேக்க மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாப்டிசோ, பாப்டிசோ என்றால் என்ன? முழுகுதல், தண்ணீருக்குள்ளாக முழுகுதல். ஆங்கிலத்தில் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இட்ஸ் டீப், இட்ஸ் இமர்ஸ்ட், அது மூழ்கிறது. எப்படி ஒரு சட்டையை நம்ம நீளத்தில் முக்குறோம் பார்த்தீங்களா, உஜாலா அப்படிப்பட்ட ஒரு நீளத்தில் முக்கும் பொழுது அது முழுமையாக தண்ணீருக்குள்ளாக மூழ்கிறது. தட் இஸ் த டிப்ட் அண்ட் இம்மர்ஸ்ட். அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. நம் குழந்தையிலே ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். உங்கள் பெற்றோர் உங்களை திருச்சபையிலே கொண்டு போய் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார்கள். ஆனால் வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு திருமுழுக்கை குறித்து சொல்லப்படவில்லை. ஒரு நம் மூழ்கி எடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட் த ஸ்பிரிங்கிளிங் பேப்டிசம், தெளிப்பு ஞானஸ்தானத்தை குறித்தும் வேதத்திலே சொல்லப்படவில்லை. நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் முதல், பவுல் கொடுத்த ஞானஸ்தானம், பேதுரு கொடுத்த ஞானஸ்தானம், ஆதி அப்போஸ்தலர் கொடுத்த ஞானஸ்தானம், எல்லாமே தண்ணீருக்குள்ளாக மூழ்கிதான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை. அது மாத்திரமல்ல, ஞானம் ஸ்நானம் என்றால் என்ன என்றால், ஞானம் வந்த பிற்பாடு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்நானம். ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவது. ஒரு குழந்தைக்கு தீமையை விட்டு விலகக்கூடிய ஒரு ஞானம் இருக்காது. ஒரு தீமையை விட்டு விலக வேண்டிய ஒரு ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்றால், அந்த வாலிப நாட்களிலே பாபத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்று, பாபத்தை விட்டு விலகும் பொழுது, பாபத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்று கொள்ளும் பொழுதுதான் நம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எனவே குழந்தை ஞானஸ்தானமும் தெளிப்பு ஞானஸ்தானத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை. இந்த ஞானஸ்தானம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது திருச்சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியமா, இல்லை ஒரு மனுஷனால துவங்கப்பட்ட காரியமா அந்த ஞானஸ்தானம் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், நான் வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இது ஒரு மனிதனால் துவங்கப்பட்டதும் அல்ல, ஒரு ஆலயத்திலே துவங்கப்பட்ட ஒரு காரியமும் அல்ல. இது தேவனே ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக அனுப்பினார். அதற்கு ஆதாரமாக வசனம் யோவான் 1:33 எடுத்து பாருங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக என்னை அனுப்பினவர். The Lord sends the Lord, the Baptist, the John Baptist to give the baptism. தேவன் யோவான் ஸ்நானகனை ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக யோர்தானுக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஞானஸ்தானம் தேவன் கொடுக்கும்படியாக யோவான் ஸ்நானகனை அனுப்பினது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம், இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். யோவான் ஸ்நானகனை பிதா அனுப்புகிறார், சீஷர்களை இயேசு அனுப்புகிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி. மூன்றாவது காரியம் பார்த்தீர்கள் என்றால், பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பதாக இந்த பேதுரு அப்போஸ்தலன் 3000 பேருக்கு பிரசங்கித்து அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். இந்த ஞான ஸ்நானம், இந்த தண்ணீரில் மூழ்கி எடுக்கக்கூடிய ஒரு ஞான ஸ்நானம், இது மனிதரால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது, இது தேவனால் அருளப்பட்ட ஒரு காரியம். யோவான் ஸ்நானகனை பிதா அனுப்புகிறார், சீஷர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக அநேக ஞானஸ்தானம் பெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். இதில் 3 பேருடைய பங்களிப்பும் இருக்கிறது. இந்த ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் எதற்காக ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் பாவ மன்னிப்பைக்கென்றும்
மனம் திரும்புதலுக்கென்றும் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கும் என்று அந்த ஞானஸ்தானத்தை குறித்து இந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டிருந்த இந்த யோவான் ஸ்நானகன், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்பதை பிரசங்கித்த அதே யோவான் ஸ்நானகன் எதை குறித்து பிரசங்கிக்கிறார் என்றால், பாவ மன்னிப்பை குறித்தும் மனம் திரும்புவதற்கும் ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார் என்றால், இந்த ஞானஸ்தானம் மிக முக்கியம். வாலிப தம்பி, உடைய வாழ்க்கையிலே இந்த ஞானஸ்தானத்தை நீ வாழ்க்கையிலே பெற்று கடந்து செல்லணும் சொல்லி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மத்தேயு 3:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோவான் ஸ்நானகன் யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தார், டு ஹோம் த ஜான் பேப்டிஸ்ட் கேவ் திஸ் பேப்டிசம். கொடுக்கக்கூடிய நபர் முக்கியம், எடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதை குறித்து நம்ம வேதத்திலே கற்றுக்கொள்வோம். அதிலே பார்த்தீர்கள் என்றால், எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் யாவரும் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெறும்படி வந்தாங்களாம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெறும்படியாக வந்தார்கள்? யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெறும்படி கூடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, த ரிலிஜியஸ் லீடர்ஸ், பரிசேயர்கள், சதுசேயர்கள் யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெறும்படியாக ஓடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, லூக்கா 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். எதற்காக? யோவான் சொன்ன அந்த பாவ மன்னிப்புக்கென்றும் மன்னம் திரும்புதலுக்கும் ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேக ஜனங்கள் யோவான் இடத்திலே ஓடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, the government officials also came to John Baptist to receive the baptism. கவர்மெண்ட்ல பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் கூட யோவான் ஸ்தானத்திலே ஞானஸ்தானம் பெறும்படியாக வந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. லூக்கா 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வந்தார்கள். 3:14 சொல்லுகிறது, போர் சேவர்கள், the soldiers came to take baptism. அது மாத்திரமல்ல, மத்தேயு 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு வந்தார், கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கடந்து வந்தார். அப்பனா இந்த ஞானஸ்தானம் என்பது எவ்வளவு முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானஸ்தானம் குறித்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். 2வது காரியம், அநேக ஜனங்கள் யோவான் இடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படியாக வந்தார்கள். அது மாத்திரமல்ல, த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கேம் டு டேக் தி பேப்டிசம். அது மாத்திரமல்ல, த ரிலிஜியஸ் லீடர்ஸ் கேம் டு டேக் தி பேப்டிசம். அப்ப இவ்வளவு ஜனங்கள், இப்படிப்பட்ட அதிகாரிகள், இப்படிப்பட்ட மத தலைவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவும் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு கடந்து வருவார் என்றால், இந்த ஞானஸ்தானம் மிக முக்கியமானது. வாலிப தம்பி, நம் இந்த இடத்திலிருந்து கடந்து போகும் பொழுது வெறும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியோடு கடந்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நாம் வெளியிலே காண்பிப்பது ஞானஸ்தானத்தின் மூலமாக தான். அது மாத்திரமல்ல, இந்த ஞானஸ்தானம் என்பது என்ன என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஞானஸ்தானம் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். The baptism is an act of obedience or a symbol of obedience என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஞானஸ்தானம் என்பது ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லை. ஏன் அவர் ஞானஸ்தானம் எடுக்க கூடாது? அவரிடத்துல பாவம் இல்லை, அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, அவர் ஞானஸ்தானம் எடுக்க தேவையே கிடையாது. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் என்ன? பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கும் ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து தான் இந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானத்தை தேடி வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லாத இயேசு கிறிஸ்துவே தன்னை தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்பார் என்றால், நீதி நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பார் என்றால்,
அந்த கீழ்ப்படிதலை தேவன் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார் நம்மிடத்துல. நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு அடிச்சுவடை நமக்கு முன்பாக வைத்து சென்று விட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு அடிச்சுவடை வைத்து சென்றிருக்கிறார். என்ன அடிச்சுவடு? என்னை போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். You should receive the water baptism. சொல்லி நமக்கு ஒரு அடிச்சுவடை இயேசு கிறிஸ்து காண்பித்து சென்றிருக்கிறார். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அறிவில்லாதவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக கூடாது. நாம் இந்த ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு தெளிவில்லாமல் கடந்து போக கூடாது. இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அதிகமாய் இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டு இது முடிந்த பிற்பாடு நாம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்த பொழுது என்ன நடந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்திலிருந்து 13-17 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவருக்கு பிரயுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி நீ எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என்ன நடந்ததுன்னா, அதை குறித்தும் வேத வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் என்ன பண்ணிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. தேவாவி புறாவை போல என்ன பண்றாரு, இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? பிதாவினிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அருமையான தம்பிமார்களே, அருமையான வாலிபர்களே, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை அடிபணிந்து கீழ்ப்படிந்த பொழுது அவருக்காக பரலோகம் திறக்கப்பட்டது. பிதாவினுடைய உள்ளம் மகிழ்ந்தது. என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்துக்கு தன்னை கீழ்ப்படிந்து அடிபணிகிறாரே என்று சொல்லி பிதாவினுடைய உள்ளம் மகிழ்கிறது. இன்று இந்த செய்திக்கு பிற்பாடு நீ உன்னை ஞானஸ்தானம் எடுப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பாய் என்றால், தேவனுடைய அடிச்சுவடை பின்தொடர்வதற்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால், இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் மகிழும். பரலோகம் உனக்காக திறக்கப்படும். பரலோகத்தில் ஒரு பெரிய களிப்பு உண்டாகும். எப்படி நேற்று அநேக ரட்சிக்கப்பட்டீர்களோ, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானதோ, அதே போன்று நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதும் ஆண்டவருடைய உள்ளம் மகிழும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது காரியம், இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தேவை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மேற்படிக்க போகணும்னா கீழ்ப்படியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். கீழ்ப்படியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மேற்படிக்க போக முடியும். எனவே இந்த ஞானஸ்தானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிப்படையான ஒரு சத்தியம், அடிப்படையான ஒரு அனுபவமாக மாற வேண்டும். இது வெறும் ஒரு பைபிளில் எழுதப்பட்ட ஒரு வசனமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுபவமாக மாற வேண்டும். என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வீட்டுக்கு போனேன் 19வது வயதுல. ஆனா ஞானஸ்தானத்தை குறித்ததான ஒரு அறிவு என்னிடத்துல அப்பொழுது இல்லை. ஒரு சிஎஸ்ஐ பாரம்பரியத்துல வளர்ந்ததுனால என் பெற்றோர்கள் எனக்கு சிறு வயதில் என்ன பண்ணிவிட்டார்கள், ஞானஸ்தானம் கொடுத்திருந்தார்கள். விசுவாச பிரமாணத்தில் சொல்லும் ஒரே ஞானஸ்தானம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இந்த மூழ்கி மறுபடியும் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அனுபவத்தை குறித்ததான ஒரு தெளிவில்லாத ஆரம்ப நாட்கள். அதன் மத்தியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தேன். எங்கள் கிராமத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவார்கள். இதெல்லாம் பார்த்த பொழுது, ஓ, நான் ஞானஸ்தானம் இன்னும் எடுக்கலையே மூழ்கி, சின்ன வயசுல ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க அது போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசித்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுவார், மகனே நீ ஞானஸ்தானம் எடு, நீ ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டே இருந்தார். எனக்கு ஒரு விதமான ஒரு குழப்பம், நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், நான் தான் ஏற்கனவே ஞானஸ்தானம் சிறு வயதில் எடுத்தாச்சே, மறுபடியுமாக நான் எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று சொல்லி இந்த கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக அதிகமாய் தோன்றி கொண்டே இருந்தது. ஒரு முறை நேர்த்தியின் முகாமில் இது மாதிரி பிளஸ்ஸிங் யூத் மிஷினில் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே போராட்டம்,
நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன், நான் யார்கிட்டையாவது கவுன்சிலிங் கேட்கணும்னு சொல்லி இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துடைய நிறுவராகிய ஸ்டான்லி அங்கிளுடைய மிஸ்ஸஸ் கிட்ட, லில்லியன் ஸ்டான்லி ஆண்டி கிட்ட அப்படி போகும்போது கேட்டேன், ஆண்டி நான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா, நான் ஒரு சிஎஸ்ஐ பாரம்பரியத்தை பின்பற்றுகிற ஒரு வாலிபன், நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, ஆண்டருக்காக ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா என்று கேட்டபொழுது அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, தம்பி என்கிட்ட நீங்கள் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அங்கே கொடுக்குறாங்க சீக்கிரம் ஓடி போங்கன்னு சொன்னாங்க. நான் போகிறதுக்குள்ள ஞானஸ்தானம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. நான் நினச்சேன், ஓ தேவ சித்தம் இல்லையோ அப்படி ஒரு கேள்வி எனக்குள்ள தோன்றியது. நம்ம அநேக நேரத்தில் நம்ம திங்க் பண்ணுவோம்ல இப்படிலாம், அப்படி தான் ஒரு தாட் வந்துச்சு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எந்த ஆன்டி சொன்னாங்களோ ஞானஸ்தானம் அங்கே கொடுக்கப்பட்டு சீக்கிரம் போயிடுன்னு சொன்னாங்களோ, சில நாட்கள் கழித்தது நான் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து மறந்து போனேன். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் காலேஜுக்கு போகும்போது என்னுடைய பிளஸ்ஸிங் மேகசீனை நான் எடுத்து பேக்கில் போட்டு படிக்கிறதுக்கு போவேன். ஒரு முறை நான் காலையிலே அப்படி ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் போது அதை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, லில்லியன் ஸ்டான்லி ஆண்டியுடைய ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லாத இயேசு கிறிஸ்துவே தன்னை பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்பார் என்றால் நீ ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறாய் என்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்த பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ட்ரெயினில் கண்ணீர் சிந்த ஆரம்பித்த ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடும் அந்த ஞானஸ்தானத்தை குறித்ததான ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டேனேன்னு சொல்லி நான் கண்ணீர் சிந்தி உடனடியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஞானஸ்தானத்தை எடுப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கு தாங்க, நான் நிச்சயமாக ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று சொல்லி நான் ஞானஸ்தானத்துக்காக முயற்சி எடுத்தேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி 2 வாரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்க முடிஞ்சது. அருமையான வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பாய் என்றால், இல்லை இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நேற்றினுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என் பாவத்துக்காக நான் மரிச்சிருக்கிறேன், நான் இனி இயேசுவோடு கூட பரிசுத்தத்துக்காய் வாழ்வேன் என்று நீ தீர்மானித்திருப்பாய் என்றால், இன்றைய தினத்திலே உன்னை ஞானஸ்தானத்துக்கு நீ அர்ப்பணித்து பார். உன்னுடைய நீ ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொரு மாற்றத்தை நீ அனுபவிக்க முடியும். 2வது காரியம், ஞானஸ்தானத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானஸ்தானம் என்பது தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த 1 பேதுரு 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஜலத்தினால் பேழையின் மூலமாக நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டதோ அதே போலதான் இந்த ஒப்பனையாக இந்த ஞானஸ்தானத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானஸ்தானமானது நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இது ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, நீங்கள் தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. நல்ல பாருங்களேன், நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உள்ளான இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. யாராவது பார்க்குறாங்களா அதை, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ரட்சிப்பை யாராவது பார்க்க முடியுமா? நீங்கள் சொன்னால் தான் தெரியும், ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த ரட்சிப்பின் அனுபவம், நான் இயேசுவுக்காய் வாழ்வேன் என்கின்ற அந்த அனுபவத்தை யாரும் காண முடியாது. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் எல்லாருக்கும் முன்பதாக என்ன பண்ணீங்க, வெளி காண்பிக்கிறீர்கள். தேவனோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை, நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்காக பிழைத்திருக்கிறேன், என்னுடைய பழைய மனுஷனாகிய என்னுடைய பாவ மனுஷனை நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை நம்ம அந்த இடத்துல நம்ம செய்கிறோம். அதுதான் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம், அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது, அது தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்களும்
பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அதற்கு தான் இந்த ஞானஸ்தானம் ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அதர்தான் குறித்து பேதுரு அதிகமாய் வற்புறுத்தி சொல்லுகிறார், நீங்க தேவனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். நீங்க உள்ளத்துக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் தேவனுக்கு முன்பாக யூ ஷுட் மேக் ஏ கவனன்ட் வித் தி லார்ட். நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். என்ன? நான் தேவனுக்காய் வாழுவேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கை எடுக்க வேண்டும். அதை குறித்து தான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், ஞானஸ்தானம் என்பது நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல். கலாத்தியர் 3:27 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன பண்றீங்களா, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பவுல் கலாத்திய திருச்சபைக்கு சொல்லும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்ன பண்றீங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். யூ ஆர் கிளாத் யுவர் செல்ஸ் வித் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்றால் நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். டு பி ஐடென்டிஃபைட் டு வித் லார்ட் யூ ஷுட் டேக் த பேப்டிசம். பாருங்களேன், நீங்கள் பள்ளியில் படிக்கிற ஒரு காலத்திலே நீங்கள் இந்த பள்ளியிலே படிக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு ஐடி கார்டு ஒரு இதுவாக இருக்கலாம் உங்களை ஐடென்டிஃபை பண்றதற்கு. அது மாத்திரமல்ல, நாம் வேர் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம் ட்ரெஸ், நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் நம்ம எந்த பள்ளியில படிக்கிறோம் என்பதை ஒரு ஐடென்டிட்டி காண்பிக்கிறது. நாம் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம தரித்து கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த பள்ளியில் உள்ள மாணவர் என்பதை ஈஸியாக ஜனங்கள் காண முடிகிறது. அதே போன்றுதான் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நம் புதிய வாழ்க்கைக்குள்ளாக கிறிஸ்துவை தரித்து கொள்கிற ஒரு அனுபவமாகிய இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வி ஆர் விட்னஸிங் பிஃபோர் த பீப்புள் அண்ட் த லார்ட். ஆண்டவருக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாகவும் நாம் விட்னஸ் பண்ணுகிறோம், என்னுடைய பழைய வாழ்க்கைக்காக நான் மரித்து ஒரு புதிய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் வெளி காண்பிக்கிறோம். முதலாவது பார்த்தோம், ஞானஸ்தானம் என்பது ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளம். ரெண்டாவது பார்த்தோம், ஞானஸ்தானம் என்பது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இட்ஸ் எ கவனன்ட் பிஃபோர் த லார்ட். தேர்ட் திங் நம்ம பார்த்தோம், ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். இட்ஸ் கிளாத் யுவர் செல்ஃப் வித் கிரைஸ்ட். நம் ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது காரியம் என்னென்று பார்க்கும்போது, ஞானஸ்தானம் என்பது உள்ளான மாற்றத்தின் வெளிப்புற அடையாளம். நம் இருதயத்துக்குள்ளாக நடக்கிற உள்ளான மாற்றத்தை நம் வெளிப்புற அடையாளமாக நாம் காண்பிப்பது தான் ஞானஸ்தானம். உள்ளுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உள்ளத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உங்கள் உள்ளத்துக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் அந்த மாற்றத்தின் வெளிப்புற அடையாள செயல்தான் இந்த ஞானஸ்தானம். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். பவுலுடைய ஞானஸ்தானத்தை குறித்து பாருங்களேன், ஆண்டவர் சடிதி ஒளியின் மூலமாய் சந்தித்து பவுலோடு கூட பேசதான் செய்தார். ஆனால் அதற்கு பிற்பாடு அனனியா என்கின்ற தீர்க்கதரிசி பவுலை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் கழுவின் என்ன பண்ணு, உடனே ஞானஸ்தானம் எடுன்னு சொன்ன பொழுது பவுல் உடனடியாக ஞானஸ்தானம் எடுக்கிறார். அவருடைய உள்ளுக்குள்ளாக ஏற்பட்ட மாற்றத்தை எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்படையாக என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று இருக்கிறீர்கள் என்றால் இதை ஒவ்வொருவருக்கும் முன்பதாக நீங்க என்ன பண்ணணும், வெளிப்புறமாக நீங்க இதை என்ன பண்ணணும், அடையாளப்படுத்த வேண்டும். பார்த்தீங்கன்னா கந்தாகே என்கின்ற ஒரு மந்திரி, அந்த எத்தியோப்பிய ஸ்ரீனுடைய அந்த மந்திரியை பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தை படிச்சு கொண்டே போறார். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அந்த தேர்ல படிச்சு கொண்டே போகிறார். படித்து கொண்டிருக்கும் போது பிலிப்பு அவரோடு இணைந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்துல என்ன தெரியுமா நடக்குது, அங்க தண்ணீரை பார்த்த உடனே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இது என்ன நடக்கிறது, நீ முழுதயத்தோடு விசுவாசித்தால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை இல்லை என்று சொல்லி பிலிப்பு சொன்ன பொழுது அந்த மந்திரி உடனடியாக சென்று என்ன பண்ணுகிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான வாலிப தம்பி,
நீ இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்திலே விசுவாசிக்கிறாய் என்றால் அவர்தான் மெய்யான தேவன், எனக்காக தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் உன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட உடனே நீ ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அந்த ஒரு தகுதி போதும். வேறு எந்த ஆவிக்குரிய தகுதியும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தேவை கிடையாது. நீ ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நான் இத்தனை ஊழியங்கள் செய்ய வேண்டும், இல்லை இவ்வளவு நாள் உபவாசம் இருக்க வேண்டும், இல்லை ஆண்டவரோடு நான் இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் தேவை கிடையாது. வேதத்திலே பாருங்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பொழுது உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்பட்டு இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவளும் அவள் வீட்டார் எல்லாரும் உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலை அதிகாரி அவனை பவுல் சந்தித்து அவனுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சொன்ன பொழுது கூட அந்த சிறைச்சாலை அதிகாரி மாத்திரமல்ல அவன் குடும்பம் முழுவதுமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும், உன் உள்ளத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக இடம் கொடுத்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு நிச்சயம் இருந்தால் மாத்திரம் போதும், நீ ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். வேற எந்த தகுதி ஆண்டவரோட இடத்துல கேட்கல. நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக வந்த பிற்பாடு நீ ஞானஸ்தானம் உடனடியாக எடுக்கலாம் என்று சொல்லிதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தடையும் கிடையாது, எந்த காலதாமதமும் பண்ண தேவையில்லை, உடனடியாக ஞானஸ்தானம் எடுப்பதை குறித்து தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுதல். The baptism is united with Jesus Christ in his death. அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்படுகிறது. இதை குறித்து வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் எழுதின புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 6:3 நம்ம வாசிப்போம் என்றால் அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இவர் ரோம திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறீங்க, மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். மரணத்திற்குள்ளான சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்திலே நீங்க தண்ணீருக்குள்ளாக மூழ்கிற அனுபவம் எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசு எப்படி என்னுடைய பாவத்துக்காக மரித்தாரோ நானும் என்னுடைய பாபத்துக்காக இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன். இதுதான் தண்ணீருக்குள்ளாக மூழ்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்துவோடு கூட நம் மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுகிற அனுபவம் தான் தண்ணீருக்குள்ளாக மூழ்கிற ஒரு அனுபவம். அதை குறித்து தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவருடைய மரணத்தின் சாயல்ல நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்படி உங்களுக்காக எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு அவர் துடி துடிக்க மரித்தாரோ அதே போல நம்முடைய பாபத்திற்காக சிலுவையில இயேசுவோடு கூட நாம் அறியப்பட்டு மரிக்கப்பட்டிருக்கிறோம். 2 காரியம், அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நம்முடைய பாபத்திற்காக நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணீருக்குள்ளாக நம்ம மூழ்கும் பொழுது நம்மளால மூச்சு விட முடியாது. We are dead. தண்ணீருக்குள்ளாக நம்ம மூழ்கி உள்ள இருக்கும் பொழுது நாம் மரித்த ஒரு நிலைமை, ஆனால் நாம் எழுந்திருக்கும் பொழுதுதான் அது உயிர்த்தெழுதலின் அனுபவம். அது அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்ப்போம். நம் மரணத்தின் சாயல நம்ம இணைக்கப்பட வேண்டும். நம்முடைய வாலிப நாட்களின் ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது அந்த மரணத்தின் சாயல இணைக்கப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. நாம் என்ன செய்கிறோம், அந்த ஞானஸ்தானத்திலே மூழ்கும் பொழுது இயேசுவே நான் என்னுடைய பாவத்திற்காக உம்மோடு கூட என்ன பண்ணுறேன், மரிக்கிறேன். என் பாவத்துக்காக நான் மரிக்கிறேன். I am dead for my sin. நான் இனி செய்ய மாட்டேன். மரித்த கிறிஸ்து இனி என்ன பண்ண போறது கிடையாது, மரிக்க போறது கிடையாது. அதே போல நம்முடைய பாவத்துக்காக நம்ம மரித்திருக்கிறோம். ஞானஸ்தானத்தில் நம் பாவத்திற்காக நம்ம மரிக்கிறோம், நம் இனி பாவம் செய்யக்கூடாது என்பதை தான் அது நமக்கு வலியுறுத்துகிறது. But the baptism does not destroy the power of sin. ஞானஸ்தானம் நம்முடைய பாவத்தின் வல்லமையில் இருந்து விளக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. பாவத்தில் இருந்து நாம் பாவத்துக்காக மரிக்கிறோம் என்பதை தான் இந்த மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் காண்பிக்கிறது.
அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் இந்த ரோமர் 6வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுதல். நாம் எப்படி மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோமோ அதே போன்று உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்படுகிறோம். எப்படி கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு எழுந்தாரோ அதே போல அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? தேவனோடு இருக்கும்படியாக, தேவனுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அந்த பகுதியை நம்ம படிப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 7-8 நம்ம வாசிக்கும் பொழுது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறான், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் தேவனுக்கென்று தான் பிழைத்திருக்கும்படியாக உயிரோடு எழுந்தது போல நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலாக இணைக்கப்படுகிற அந்த ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது தெரியுமா? நீங்களும் நானும் இயேசுவோடு கூட வாழுகிற ஒரு அனுபவத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் நம்ம ஒருவேளை பாவத்துக்காக வாழ்ந்திருந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய ஞானஸ்தானத்திலே நாம் ஆண்டவரோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுமா? நான் பாவத்துக்காக மரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மோடு கூட வாழும்படியாக நான் எழுப்பப்படுகிறேன். ஐ வாஸ் சப்மர்ஸ் டு தி வாட்டர். நம்ம தண்ணீருக்குள்ளாக மூழ்கிறது எதை குறிக்கிறதுனா, சப்மர்ஷன் டு தி வாட்டர், தண்ணீருக்கு அடியில் போவது கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற அனுபவத்தையும் கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணுகிற ஒரு அனுபவம். ஆனால் தண்ணீரிலிருந்து எழும்புகிற ஒரு அனுபவம் என்ன என்றால், கிறிஸ்துவனுடைய கூட உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனி நான் பரிசுத்தத்துக்காக வாழுவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக நாம் என்ன பண்றோம்? சாட்சியாய் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அருமையான வாலிப தம்பி, நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னென்றால், ஞானஸ்தானம் மிக முக்கியமானது. ஒருவேளை குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருந்தீர்கள் என்றால், இன்று ஆண்டவர் உங்களை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க அழைக்கிறார். நீங்கள் கவலைப்படாதுங்க, எங்கள் அம்மா கிட்டே கேட்கணும், எங்கள் அப்பா கிட்டே கேட்கணும்னு பயப்படாதுங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் தான் என்னது பொறுப்பாளி. நீங்கள் தான் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும்ல. ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். அதனால் ஞானஸ்தானத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பேப்டிசம் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஞானஸ்தானம் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, கீழ்ப்படிதல். ரெண்டாவது, அது தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறீங்க, மனிதர்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிற்கிறீர்கள். 3வது காரியம், ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை தரித்து கொள்கிற ஒரு அனுபவம். நம் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் நம் கிறிஸ்துவை தரித்து கொள்கிற அனுபவத்தை இழந்து விடுவோம். 4வது, அது உள்ளத்தின் மாற்றத்தில் வெளிப்புற அடையாள செயலாக இருக்கிறது. உங்கள் உள்ளுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை, அந்த ரட்சிப்பின் செயலை வெளிப்புறமாக நீங்கள் அடையாளப்படுத்துகிறது தான் ஞானஸ்தானம். 5வது, ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்படுதல், கடைசியாக உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். இத்தனை அனுபவங்கள் இந்த ஞானஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே நீ இந்த அனுபவத்துக்கு நீ இடம் கொடுப்பாயா? இன்று ஆண்டவர் உள்ளத்தில் கேட்கிற ஒரு கேள்வி என்னென்னா, நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருப்பாய் என்றால் உன்னை ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு நீ தாமதிக்காத. பவுல் தாமதிக்கலை, உடனடியாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்து நாம் எழுந்திருப்போமா? நம் இருக்கிற இடங்கள்லேருந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம எழுந்திருப்போம். ஒருவேளை இந்த ஞானஸ்தானத்தை காத்திருப்பீர்கள் என்றால் நீங்க பயப்பட தேவையில்லை, இது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கிக்கிற நானும் சில 1 ஆண்டுகள் தாமதமாக தான் எடுத்தேன், ஆனால் அது எடுத்து பெற்ற பிற்பாடு ஊழியத்திலே தேவன் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஊழியத்தில் அநேக காரியத்திலே ஒரு வளர்ச்சியை கொடுத்தார். இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த ஞானஸ்தானத்தை பெறணும்னு சொல்லி வாஞ்சியா இருக்கிற வாலிப தம்பிமார்கள், நீங்க அப்படியாக முன்பாக வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க பயப்படாதுங்க, யாரும் வெளியில போகாதுங்க. தயவுசெய்து எல்லாரும் ஞானஸ்தானம் பெறணும்னு வாஞ்சியா இருக்கிறவங்க நீங்க முன்னாடி வாங்க. உங்க பாஸ்டர் கிட்ட கேட்கணுன்றதுக்கு நீங்க கவலைப்படாதுங்க. இது நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு
உடன்படிக்கை. நீங்க இது இயேசு கிறிஸ்துவுக்காக கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் the delay to obedience leads to the disobedience என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கால தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு நேராக நடத்தி செல்லும். அருமையான வாலிப தம்பியே, இந்த தருணத்தை நீ இழந்து போக கூடாது. இந்த தருணம் இன்னொரு முறை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கென்று முன்பாக வரும்படியாக அன்பாக அழைக்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த ஞான இந்த ஜபம் முடித்த பிற்பாடு மிஷினரி அண்ணன்மார்கள் உங்களோடு கூட பேசுவார்கள். ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்துதலே அவர்கள் காண்பிப்பார்கள். எனவே இன்னொரு ஒரு 2 மினிட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன். சீக்கிரமாக வாங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தம்பிமார்களே, வேற எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தாரு, அதே கீழ்ப்படிதல் தான் உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சியாச்சு, ஆனா ஞானஸ்தானம் எடுப்பதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த ஜெபிக்கிற நேரத்துல கூட நீ முன்பாக வரலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்திய வேலைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எப்படி பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து உம்மை அர்ப்பணித்து ஞானஸ்தானத்திற்கு தாழ்த்தினீங்களோ அதே போன்று ஆண்டவரே இங்க அநேக வாலிப தம்பிகள் முன்பாக வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே உம்மை போல கீழ்ப்படிவதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆண்டவரே தம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியே ஆண்டவரே அறிக்கையிடும்படியாக, உடன்படிக்கை செய்யும்படியாக, ஆண்டவரே உம்மை தரித்து கொள்ளும்படியாக, உம்முடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படும்படியாக, உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலையும் இணைக்கப்படுவதற்காக இந்த இடத்துல முன்பாக வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஐயோ போகலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப தம்பிகள் இருக்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறாரு. யோவான் அநேக கூட்டத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த ஞானஸ்தானம் எவ்வளோ முக்கியம் என்பதை அறிந்த ஆண்டவரே இந்த வாலிப தம்பிகள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த வேத சத்தியத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.